welcome back to our channel. In our first video, you can get the support of Rumba Rumba. Thanks. In this video, we will talk about how to get glowing skin with homely ingredients. We will talk about things we can get glowing skin. இந்த லாக் டவுன் பீரியட்னால நம்ம கையில இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபுல் காலியாக ஸ்டேஜ்ல இருக்கும். சோ கிச்சன்ல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் வெச்சிட்டு எப்படி க்ளோயிங் ஸ்கின் வர வைக்கலாம்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம ஃபேஸ்ல ஹேர் படக்கூடாது, அதனால நான் பின்னாடி கொஞ்சம் டை பண்ணி வைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ளென்சிங். இதற்காக நம்ம யூஸ் பண்றது ரா மில்க். இது அப்ளை பண்றதுக்கு நம்ம வந்து காட்டன் பால் இல்லனா காட்டன் பேட் இல்லனா நல்ல க்ளீன் டவல் யூஸ் பண்ணுங்க. நான் இங்க யூஸ் பண்றது வந்து காட்டன் பால். இது நல்லாவே டிப் பண்ணிட்டு ஃபுல் ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. மில்க் ஒரு நேச்சுரல் ஃபேஷியல் கிளென்சர். இது நம்ம ஃபேஸ்ல போர்ஸ்ல இருந்த எல்லா டர்ட்டே நல்லாவே ரிமூவ் பண்ணிடும். இது நம்ம டெய்லி அப்ளை பண்ணா நம்ம Black heads ஏ வராது. ஸ்பெஷலி உங்களுக்கு dry skin இருந்தா நீங்க டெய்லி மில்க் ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 to 20 minutes dry ஆனதுக்கு அப்புறம் போய் வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஃபேஸ்ல மட்டும் இல்ல neckலும் நல்லாவே அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து tan removalக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெமெடி. இது அப்ளை பண்ணி 10 minutes வெச்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்க்ரப்பிங். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது காபி, sugar and lemon. ஃபர்ஸ்ட் நம்ம காபி and sugar நல்லாவே mix பண்ணிக்கலாம். இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இதிலேக்கு கொஞ்சம் lemon squeeze பண்ணி போடலாம். காஃபி ஒரு magical scrub. இது நம்ம ஃபேஸ்ல இருந்த டெட் ஸ்கேல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் நல்லாவே பிரைட்டன் பண்ணிடும். பட் நம்ம ஸ்க்ரப் வந்து வீக்லி 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். டெய்லி நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. காஃபில வந்து நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபேஸில் டைரக்ட்லி அப்ளை பண்ணால் நம்ம சன் டேன், ஃபைன் லைன்ஸ், ரெட்னஸ் எல்லாமே கம்மி பண்ணிடும். ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவருக்கு காஃபி ஸ்க்ரப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம சுகர் கூட அப்ளை பண்ணும்போது இன்னும் ஈஸியாக டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். பட் நம்ம சுகர் பிளஸ் காஃபி வந்து டைரக்டா ஃபேஸ்ல அப்ளை பண்ணா அது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். சோ அதனால தான் நான் இங்கே லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன். லெமன்ல விட்டமின் சி வந்து ஃபேஸ் க்ளோ பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். லெமனோட பெனிஃபிட்ஸ் பத்தி நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க பார்க்கலைன்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் போடுறேன். நீங்க ஜஸ்ட் போய் அதை பாருங்க. இது வந்து ஃபேஸ்ல நெக்கிலும் நல்லாவே அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்க்ரப் ஒரு 5 to 10 minutes ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு அப்புறம் நம்ம போய் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணலாம். இது இந்த ஒரு ஸ்க்ரப் போட்டதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஃபேஸ்ல நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் காஃபி பவுடர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் அதாவது டர்மரிக். இது எல்லாமே mix பண்றதுக்கு கொஞ்சம் curd எடுக்கலாம். இது எல்லாமே நல்லா mix பண்ணலாம். நல்லா mix பண்ணி ஒரு paste form கிடைக்கணும்.
நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் என்னன்னா இந்த கடலை மாவு வந்துட்டு ஃபேஸ் பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெமெடி. ஸோ நம்ம இதில் வந்து காஃபி அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து சன்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம இதில் கர்ட் கூட ஆட் பண்ணியிருக்கு. ஸோ கர்ட் கூட ஆட் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு மாய்ஸ்சர் நம்ம ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகி மாய்ஸ்சரைஸாக இருக்கும். இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸில் எல்லாமே பார்த்தா பிரைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் அது ஃபேஸ்லேயும் நெக்லேயும் சேர்த்து போடுங்க. இல்லைனா ஃபேஸ் கலரும் நெக் கலரும் ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அது விட்டுடுங்க. இது இப்போ ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம வாஷ் பண்ணலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு என்னோட ஃபேஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ரூட்டீன் வந்து வீக்லி 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்லயே டிஃபரன்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய்.